தமிழ்நாடு மீனவர்களின் விசைப்படகுகளை இலங்கை அரசு ஏலம் விடுவதை தடுத்து நிறுத்த கோரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கோரி இலங்கை கடற்படையினர் தமிழ்நாடு மீனவர்களின் 105 விசைப்படகுகளை பறிமுதல் செய்து இலங்கை கடற்படை முகாமில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் வரும் பிப்ரவரி 7 தேதி முதல் அந்த விசைப்படகுகளை இலங்கை அரசு ஏலம் விட உள்ளது. இதனை தடுத்து நிறுத்த கோரியும் தமிழ்நாடு அரசு விசைப்படகுகளுக்கு நிவாரணம் வழங்கியது போல் மத்திய அரசு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஏராளமானோர் ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சி மடத்தில் மத்திய அரசிற்கு எதிராக கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.